குழு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 20/9/2024 நம்ம இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பக்கத்தில் மடந்தை திரு மோகனுடைய இடத்துல இருக்கோம். ஏற்கனவே நெல், உளுந்து பயிர், காய்கறிகள் எல்லாம் விளைஞ்சதை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போது திருப்பி அடுத்த ஆண்டு பொழு ஓட்டி நெல் வச்சுருக்காங்க. வரப்புலலாம் இந்த தென்னை வந்துட்டுருக்கு. இந்த வரப்போட வரப்பை இன்னும் கொஞ்சம் கோடையில் நீரை உள்வாங்குகிற அமைப்பாக இது வந்து இந்த சரிவு வந்து சரியாக காட்டப்படணும். மண் சேர்த்துருக்குறோம். சில இடங்களில் மிக அதிகமான சரிவு இருக்குது, ரொம்ப தூரம். அதெல்லாம் எடுத்து போட்டோம்னா இன்னும் சரிவு வந்து அந்த 45 டிகிரிங்கிறதுக்கு செங்குத்தாக வரும். தென்னையெல்லாம் வந்துட்டுருக்குது. மற்றபடி காய்கறி செடிகள்லாம் ரொம்ப அபூர்வமாக இறந்து போயிருக்குது. வாழையெல்லாம் இறந்துருக்குது. நெடுக்கிலும் பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் தாக்குப்பிடிக்கும் திறனோடு வளர்ந்துட்டுருக்குது. சரியா, இவ்வளவுதான். இதில் மழை வர்றதுக்கு தேக்கிறதுக்கு இந்த சரிவுகள் வந்து நல்ல அந்த உயரம் சரிவாக இருக்கணும். அந்த உயரத்திலேருந்து அந்த சரிவு வந்து அந்த 45 டிகிரிக்கு, இது பாருங்கள், இதிலிருந்து அவ்வளோ தூரம் போகுது. இது 45 டிகிரியாங்கிறதுக்கான இது இல்லை. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கோடையில் ஒரு 1-2 ஆண்டுகளுக்கு இந்த வரப்பை சரிபார்க்கின்ற வேலையை நாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிபார்த்துருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும், நீர் உள்வாங்கும் திறன் அதிகரிக்கும். சரியா, இதை புரிஞ்சுக்கணும். நம்ம இது வந்து ஒரு முன்மாதிரியும் எடுத்துக்காட்டுமா நம்ம வச்சுக்கலாம். சரியா, அதே போல் இந்த வரப்புகளோட உயரம், இந்த வரப்போட உயரம் சரி, இந்த வரப்போட உயரம் சரி. இடையில் பாருங்கள், கொஞ்சம் நிழல் தெரியுது பாருங்கள், அந்த லேசாக ஒரு கோடு ஒன்று, அந்த நிழல் இல்லாமல் அந்த சரிவை சரிவாக அமைக்கணும். இந்த மாதிரி படுகை விழாமல் இருக்கணும். இதுதான் கோடையில் நம்ம பராமரிக்க வேண்டிய மிகச்சிறிய வேலை தான் அது. ஆனால் அது மிகப்பெரிய அளவிலான லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும், லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சரிவில் உச்சியில் தண்ணி வச்சிங்கன்னா உடனே உருட்டிக்கிட்டு கீழே வந்துடும், மலையில் வைக்கிறது மாதிரி இல்லையா? அதை மாதிரி அந்த சரிவை மிகச்சரியாக வடிவமைக்க நம்ம பழகணும். அடுத்தது மழை விதைச்சிட்டோம், அவ்வளோதான். இனிமேல் மழை பெய்யும், பெஞ்சதுன்னா விளைஞ்சிரும். சரியா, நெல்லை விதைச்சாச்சு, மண்ணில் அப்படியே கிடக்கும். அது அதுனா மக்கியாக போகுது. அப்படியே காஞ்ச மண்ணில் உழுது உழவு ஓட்டிட்டோம். அது பாட்டில் எப்போது மழை பொழியுதோ அப்போ முளைக்கும். நீரை பாதுகாப்பாக கட்டமைக்கிற வேலையை கற்றுக்கணும். அப்புறம் இந்த மீண்டும் இந்த விதைப்பு அறுவடைன்னு சொல்கிறவங்க கவனிக்க வேண்டிய, சரியாக பராமரிக்க வேண்டிய மிக முக்கியமான வேலை வந்து இந்த வரப்பை வடிவமைக்கிறது தான். வரப்போட உச்சியிலிருந்து சரிவுங்கிறத சரியாக வடிவமைக்கணும். இதில் செஞ்சுருக்கிறாங்க கொஞ்சம் போல், ஆனாலும் இந்த உச்சியிலிருந்து சரிவுங்கிறத இன்னும் இந்த ஓரத்தில் இந்த புல்லெல்லாம் எடுத்துருக்கலாம். சரியா, அந்த மாதிரி கண்ணு வைக்கிற இடத்துக்கு மட்டும் மண்ணை சேர்த்து விட்டுட்டு மற்ற இடத்துலலாம் எடுத்துருக்கிறான். அது மாதிரி வச்சோம்னா சிறப்பாக இருக்கும். இந்த சரிவு வந்து அப்படியே படுக்க வசமாக இருக்குது. இதுதான் உச்சி. இதிலிருந்து கிட்டத்தட்ட 8 அடி தூரத்துக்கு போகுது அந்த சரிவு. அது மாதிரி போகும்போது என்னாவும் தண்ணி உடனே வாயிலுக்கு இறங்காது பாருங்கள். அப்படியே படர்ந்து மெதுவாக கடந்து போய் தான் கீழே இறங்கும். அப்போ வழிநடுக்க கரை உரியும். அது 45 டிகிரி சரிவாக இருந்ததுன்னா பெய்கிற வினாடியிலேயே கீழே வந்துடும். அந்த மாதிரி அமைப்பு தான் குளிர்ச்சியை வேகமாக உள்வாங்குற அமைப்பாக இருக்கும். சரியா, இது வந்து இந்த வடசட்டி மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அப்படி அந்த மாதிரி போய் அப்படி எழுது. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும். சரி, இவ்வளோதாங்க இதில் பதிவு சிறப்பு. புழுதி ஓட்டியிருக்காங்க, அருமையான புழுதி. 2-3 ஆண்டுகளில் நிலம் பண்பட்டுருக்கு அப்படிங்கிறது நல்லா பார்த்தாலே தெரியும். மண் கழிப்பு தன்மை அடைஞ்சிருக்கு. இந்த ஆண்டு பொழிகின்ற நீரில் சிறப்பாக விளையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மழை நீரை தேக்கி வைக்கிற அமைப்பு வரப்புகள், அந்த வரப்புகளோட அமைப்பு முக்கியம். இதை வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம. சரியா, இதை தான் இதில் ரொம்ப முக்கியமாக நான் குறிப்பிட விரும்புகிறது. குடும்பமான வரையில் வரப்பை வந்து சரி பார்த்துருக்கிறார். அந்த பகுதியிலெல்லாம் கூடவே சரி பார்த்துருக்குறாங்க. தென்னைக்கெல்லாம் மண் சேர்த்து விட்டுருக்குறாங்க. சிறப்பு பாருங்கள். குத்து உயிரும் குலவீரமாக இருந்தாலும் ஒரு ஆண்டு கழித்து கூட இந்த தென்னை வந்துட்டுருக்கு பாருங்கள். சரியா, இது தென்னம்பில் வந்துட்டுருக்கிறது தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கு பாருங்கள் உயிரோட. சரிங்களா, இது வந்துடும். ஏன்னா கோடைகள்லாம் தாண்டிட்டு அடுத்து வரப்போகுது மழைக்காலம். அதனால் இதெல்லாம் நல்லா செழிப்பாக வளர்ந்துடும் நம்மளாம். இருந்தாலும் இந்த கோடை பராமரிப்புங்கிறத கொஞ்சம் கவனத்தில் தெரிஞ்சுக்கிட்டு சரியாக செய்ய பழகினா வெற்றி நிச்சயம். வெற்றிங்கிறது நம்மளுடைய உழைப்பின் பின்னாலும்
நம்முடைய புரிதலின் பின்னாலும் வருது. கண்மூடித்தனமான நம்பிக்கையின் பின்னாலெல்லாம் வராது. அடுத்தவங்க பேசுகிறத கேட்டு மட்டுமே வந்துடாது, அடுத்தவங்க சொல்கிறது சரியான புரிதலாக இருந்தால் தான் அதில் வெற்றி வரும். இந்த அடிப்படை புரியணும் சரியா. தொடர் பதிவுகளில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.